அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ இது வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்டது அல்ல ஆனால் ஜோதிடம் சார்ந்தது தான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொருவரும் ஏன்னா இது என்னக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்கள்டாதகங்கள்லாம் பார்த்து அவங்க என்னிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட குறைகள் அவங்களோட மனக்கஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி நோக்குகிறார்கள் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சரியான புரிதல் இல்லாமல் தனிதான் புரிதாக சில பிரச்சனைகள் எல்லாம் போட்டும் ரொம்ப மென்டலி ரொம்ப உரி பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப நொந்து உடனெல்லாம் பாதிக்கப்பட்டு எப்போ பார்த்தாலும் கவலையிலேயே இப்படியே இருக்காங்க ஜாதக ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணி இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இப்படி இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணுங்க அதற்கு பிறகு கொஞ்சம் சரியாக ஆகும் அப்படின்னு சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கிறதில்லை மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னா நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதை வந்து அதை நம்ம புரிஞ்சிக்காமல் நமக்கு வந்து நமக்கு நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படி நம்ம பாருங்கள் இப்போ நம்ம வந்து மனித பிள்ளைகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறோம் எல்லாருமே அப்படியே வந்து நல்லா இருக்காங்களா சிலர் நல்லா ப பல பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க சிலர் வந்து ஏழையாக இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க நமக்கு கீழே நம்மளை விட ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்களா டெய்லி அன்றாட வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டுட்டு வந்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களே நிம்மதியாக இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க லட்ச லட்சமாக பணம் வச்சுக்கிறவங்களாம் மனக்கஷ்டம் ஏகப்பட்ட மனக்கஷ்டம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளே சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் அந்த பிரச்சனைகளை எப்படி சரியாக புரிந்து கொள்வது மனதை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இல்லைங்களா இப்போது தன் முயற்சியால் நம்ம பிறப்பதில்லை நம்ம முயற்சியால் நம்ம பிறக்கிறாமா நம்ம முயற்சியால் நம்ம பிறக்கலை ஆண்டவன் பார்த்து கொடுத்துருக்குறேன் அந்த பிரிவியை நமக்கு புரியுங்களா அந்த ஆண்டவன் பார்த்து எப்படி கொடுக்குறான் பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் பிறவிகள் எடுத்துருக்கலாம் இன்னும் இதுக்கு பின்னாடியும் எடுக்கலாம் நம்ம செய்த பாவகுலிவுகளுக்கு ஏற்பதான் நம்மளுடைய பிறப்பு அமையும் இப்போ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி செய்த என்ன என்ன பிறவிகள் எடுத்துருக்கோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது புரியுதுங்களா இப்போ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏன்னா ஆண்டவனை வந்து ஒரு கதாசிரியர்னு வச்சிங்க ஒரு நாவல் இருக்குது அப்படின்னா அந்த நாவல் நாவலில் வந்து அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த கதாசிரியருக்கு அது என்ன என்ன அந்த கதாநாயனுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியும் நம்ம வந்து வந்து இப்போ இடையில் வந்து திடீர்னு வந்து ஒரு நாவல் எடுத்து நடு இருந்து படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த நாவல் பற்றி எதாவது புரியுமா எதுவுமே புரியாது இல்லைங்களா அதே போல் தான் நம்முடைய இப்போ இந்த இப்போ எடுத்துகிட்டு இருக்க பிரிவிங்கிறது ஏதோ இடையில எத்தனையோ எத்தனையாவது பிறவின்னு நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் எடுத்துருக்கோம் அந்த பிறவிகளில் நம்ம என்ன பண்ணோம் என்ன புண்ணியம் பண்ணோமா என்ன போக பண்ணாமா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் நம்மளோட நம்ம வந்து அந்த பரமாத்மாவில் இருந்து ஒரு சின்ன ஜீவ அணு ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அணு அது எடு வந்து அது பிறவிகள் எடுக்குது அது பல பிறவிகள் போது அது மனுஷனாக இருக்கலாம் மனு மிருகமாக இருக்கலாம் மரம் பூச்சி புழு ஓர்ஸ் ஓர் ஓரிதல் ஓ ஓர்சல் தவரங்களாக இருக்கலாம் இப்படிலாம் எடுத்து 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 இப்போ வந்து அருமையான பிறவியாக மனித பிறவி எடுத்துருக்குறோம் அந்த மனித பிறவி தான் வந்து உயர்ந்த பிறவி அந்த அந்த பிறவியில் இருந்து தான் நம்ம வந்து தெய்வத்தை அந்த தெய்வத்தோட அந்த ஜெ பரமாத்மாவோட போய் ஐக்கியமாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது தெய்வம் வந்து அந்த கதாசிரியருக்கு வந்து அவருக்கு தான் அந்த முன்னுரையும் தெரியும் நம்மள முன் முடிவுரையும் தெரியும் நம்ம கதையை வந்து எப்படி முடிக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சாப்டர்லாம் நமக்கு தெரியாதே படிக்கலையே நம்ம அது ஞாவம் இருக்கிறதில்ல நமக்கு நம்ம இப்போ இந்த பிரிவில் இப்போ நம்ம பிறந்தோம் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம நல்லா தான் இருக்கோம் நம்ம எந்த கெடுதலும் பண்ணலை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது ஏன் எனக்கு வந்து இவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளாதார வேலை இல்லை பொருளாதார சிக்கல் கடன் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இப்படி இருக்குது ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கலை அல்லது திருமணம் நடந்து புருஷ உள்ளாட்டிகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டைவோர்ஸு தற்கொலைகள் ஆக்சிடெண்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் நொடி நாள் பாதிக்கப்பட்டு அவஸ்தப்படுறது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து நம் மனதால் எப்படி அதை புரிந்து கொண்டால் அதை எப்படி நம்ம வந்து தாங்கி கொண்டு அமைதியாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கணுங்க அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த விதி அமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அந்த கர்மாசி ஏரின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த கர்மா தைரியை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம மனசு நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக எல்லாமே விதிப்படிதான் நடக்க அப்போ நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும் ஆனால் முயற்சிக்குரிய பலனை வந்து அவன் தான் கொடுப்பான் அண்டவன் தான் கொடுப்பான் கீதையில் வந்து கண்ணன் சொல்கிறாரு இல்லையா அவன் கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பலன் இல்லை நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்குமாங்கு தெரியாது அவர் ஒரு பலன் கொடுப்பார் நீங்கள் செய்த முயற்சிக்கு அவர் அவர் என்ன பலனோ அவர் கொடுப்பாருங்க பிள்ளைங்களா அப்போது கடமை செய் பலனை எதிர்பாரது அப்படின்னாக்க நீ வந்து எந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்காம செய்யணும்னு அர்த்தம் இல்லை உன் கடமையை செய் உன் கடமைக்கு தகுந்த பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு வேலை ஒருத்தருக்கும் ஒரு கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோமே திருமணம் நடக்கலை இப்போ நம்ம வந்து நம்ம குழந்தை நம்ம குழந்தைக்காவோ பையனுக்காவோ பொண்ணுக்காவோ திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணுக்குன்னே வச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்குறோம் புரியுங்களா அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ஜோசியர் போய் பார்க்குறோம் ஜோசியர் ஏதோ ஒன்று சொல்ல வந்து இப்போ நடக்குது அப்போ நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்ல போகிறாரு அல்லது நம்மளும் வந்து பல வகையில் முயற்சி எடுத்து பார்க்குறோம் தடங்களாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது பொண்ணுமே வந்து அமைய மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமப்பட்டுருக்குறாமே நமக்கு வந்து ஆண்டவன் வந்து திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மனசு ரொம்ப நொந்து நூலாகி போயிருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விதி அமைப்புன்னு ஒன்று உண்டு அது யாருக்காக இருந்தாலும் ஒரு அமைப்புன்னு உண்டு அந்தந்த அமைப்பு படி இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடந்து தான் தீரணும்னு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் இருந்தால் ஆகணும் புரியுதுங்களா அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஐடியாலாம் இல்லையே நம்ம செய்ய வேண்டிய முயற்சியில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம செய்ய வேண்டிய முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்காது தடங்களாகி போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது இதுக்கு வேறு என்ன வழி பண்ண முடியும் நம்ம புரியுதுங்களா நம்ம மீறிய சக்தியின்னு ஒன்று இருக்குங்க புரியுதுங்களா அதை நம்ம முழுமையாக நம்பணும் அந்த மாதிரி நம்பும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய கடமையில் கரெக்டாக செய்துட்டு வர வேண்டியதான் செய்துட்டு வரும்போது அதுக்கான சரியான டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அல்லது சிலருக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு இருக்கும் அத்தனையோ வர பார்த்துருக்குமே கல்யாணமே நடக்காமல் இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வேறு வழியே கிடையாது இதுதான் விதி அமைப்பு என்று மனதளவில் அதை தான் ஆக வேண்டும் அதுக்கு வேறு வழியே கிடையாதுங்க புரியுதுங்களா இதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கூட ஒரு பாடல் பாடலில் சொல்லியிருப்பாருங்க நாளைய வா நாளைய பொழுதை இறைவனுக்கு அழித்து இன்றைய பொழுதில் நிம்மதியை தேடு இன்றைய பொழுதில் நிம்மதியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமதாங்கில் ஒரு பாடம் வரும் மன மயக்கமாக கலக்கமாக அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் பாருங்கள் அந்த பாடலை முழுமையாக கேளுங்க ரொம்ப மனம் துக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பாடலை கேட்கும்போது போது முச்சுமே உங்கள் மனதுக்கு ஒரு தெம்பு வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து நம்ம சக்திக்கு மீறி நம்மளை மீறி ஒன்று இருக்கிறத வந்து நம்மளால் ஒன்றும் தடுக்க முடியாதுங்க புரியுதுங்களா நம்ம முயற்சி பண்ணியாகணும் முயற்சி பண்ணி ஆகணும் முயற்சி பண்ணியும் ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஃபெயிலியர் ஆகிட்டே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா அதற்கு மேல் நம்மால் முடிஞ்சது அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய முயற்சி பண்ணியாச்சு அதுக்கு மேலே நடக்கலை அப்படிங்கும்போது போது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது இப்போ இதே போல் தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல்நல ரீதியான பிரச்சனைகள் இருக்குது புரியுங்களா ரொம்ப சின்ன வயசு தான் இருந்தால் பரவாயில்லை சின்ன வயசு தான் சின்ன வயசுலேயே எந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நோய் நொடிகள் இருக்குது எந்த வைத்தியத்தை பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஜோதிடர்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்து இவருக்கு வந்து இதுக்கு இதுக்கு தீர்வு இருக்குது இவருக்கு ஆயிலுக்கு தோஷம் இல்லை ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் பிறகு சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அவர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களும் செய்தோம்னால் கண்டிப்பாக சரியாக நடக்கும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதன் ப அது வந்து அப்படி இல்லை இதுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகளே இல்லை இவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆயில்னா இருக்குது அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பெரும்பாலான ஜோசிகள் சின்ன வயசுலேயே ஒருத்தருக்கு வந்து மரணம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குதுனால அதை வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க அது வந்து இன்டைரக்டாக வந்து வந்து இப்படி கொஞ்சம் கடினமாக இருக்குது கண்டமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் பண்ணி தான் ஆகணும் தெய்வீக பரிகாரங்கள் பண்ணி ஆகணும் வைத்தியம் பார்த்தாகணும் எல்லாமே செய்தாகணும் அதற்கு மீறியும் ஒன்று ஒன்று நடக்குது என்றால் அது நம்மளால் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்க எதுவுமே வந்து நம்ம முயற்சி மட்டுமே பற்றாதீங்க நமக்கு வந்து மற்ற சூழ்நிலைகளும் அதை என்ன சொல்கிறதுங்க அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளும் ஒத்துழைக்கணும் அதில் அந்த சக்தியை நமக்கு ஒத்துழைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறனே நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் டிரைவர் தான் ஒரு கார் நல்லா ஓட்டக்கூடியவர் தான் அதில் டூ வீலர் நல்லா ஓட்டக்கூடியவர் தான் கார்னே வச்சுக்குமே நல்லா எக்ஸ்போர்ட் டிரைவரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கா ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓட்டுவாருங்க அப்படி இருக்கிற ஒரு அவர் தன் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறாருன்னு வச்சுக்குவோம் ஆஃபீஸ் போய் கரெக்டாக சேர்ந்துடுவார்னு உறுதியாக சொல்ல முடியுமா நிச்சயமாக கிடையாது ஏன்னா சுற்றுப்புற சூழலும் நமக்கு ஒத்துழைக்கணும் புரியுங்களா போகக்கூடிய ரோடு நல்லா இருக்கணும் ரோட்டில் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும் ரெகுலராக போயிட்டுருக்குற ரோடு தான் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் இருக்கும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி டெய்லி போயிட்டுருக்கறதுனால அவர் சதுரம் போயிட்டு இருக்காது பள்ளத்தில் விட்டு வண்டி ஏதோ ஒன்று ஆகும் அல்லது எழுத்து வரவே ஒழுங்காக வரணும் அல்லது வண்டி வந்து மக்கர் பண்ணாமல் போகணும் நீங்கள் வேகமாக போயிட்டு போக டயர் வெடித்தன என்ன ஆகும் இதெல்லாமே தான் தெய்வசக்தி எக்ஸ்டர்னல் போர்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் அது நம்ம கையிலே இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சக்திகளை சக்தின்னு இருக்கே அதுதான் தெய்வ சக்தின்னு நம்ம சொல்கிறதுங்க புரியுங்களா நாத்திகர்கள் வந்து தெய்வம் இல்லை அது இல்லை எது இல்லைன்னு எதை சொன்னாலும் சரி அது அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குது என்றைக்கு இருந்தாலும் அப்புறம் ஏதோ ஒரு பிறவில மீண்டும் அவங்க வந்து ஆத்திகர்களாக மாறத்தான் செய்வார்கள் புரியுங்களா இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சிப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு விதை நான் ஊன்றுறிங்க அந்த விதை ஊனி அது முளைச்சி வருது நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்கள் முயற்சியால் மட்டுமே அது நடந்துடுதான் சூரிய ஒளிச்சம் வேண்டாமா காற்று வேண்டாமா ஆக்சிஜன் வேண்டாமா அந்த அதுக்குன்னு இருக்க அந்த சூழ்நிலையை அந்த சூ அந்த அந்த காலங்கள் சொல்கிறாங்களே பருவ காலங்கள் அந்தந்த பருவ காலங்கள் கரெக்டாக வர வேண்டாமா நோய் நொடிகள் தாக்காமல் இருக்க வேண்டாமா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நம்ம மட்டுமே வா நம்மளாலே எல்லாமே செஞ்சிட முடியுமா இதுக்கெல்லாம் அந்த சுற்றுப்புற சூழலும் ஒத்துழைக்கணுங்க எந்த முயற்சியுமே நம்மளுடைய முயற்சி இருபத்தஞ்சி பர்சன்ட்னா மீது எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அந்த சுற்றுப்புற சூழல் அந்த எக்ஸ்டர்னல் போஸ்டுன்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்திகள் இந்த இயற்கை சக்திகள் இயற்கை சக்தி அதான் நமக்கு அது தெய்வம்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தர் ஒரு விவசாயம் பண்ணுறாரு பக்கத்தில் ஒரு நெல் பயிர் நடுறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்குது பக்கத்து நிலத்தில் இன்னொருத்தர் விவசாயம் பண்ணுறாரோ அவருக்கு விளையில என்ன காரணம் புரியுதுங்களா இதுதான் தான் அவங்களுடைய திசா அமைப்புகள் கிரக அமைப்புகள் படியும் அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியங்கள் அமைப்பு படியும் நடத்த தான் செய்யும் புரியுதுங்களா இப்போ இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவம் பண்ணலையே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்துருக்கோம் நமக்கான தெரியாது அதில் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து சஞ்சித கருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்து கொஞ்சோண்டு எடுத்து தான் நம்ம இந்த வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறதுக்காக வரும் அதுக்கு வந்து பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க அந்த பிராப்த கர்மாவில் வந்து புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வாழ்க்கை சந்தோஷமாக நல்லபடியாக தான் போகும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பு இப்போ நான் ஒரு உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறேன் நூறு பர்சன்ட்டு புண்ணியம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாவத்தில் இருக்கீங்க அப்போ புண்ணியம் அஞ்சு பர்சன்ட் கூட இருக்குது புண்ணியம் அஞ்சு பர்சண்ட்டு கூட இருக்குது இப்போ உங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு சந்தோஷமாக போய்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிடுறீங்க ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தோம் உங்களுக்கு நூற்றி அஞ்சு பர்சன்ட் ஆகி போச்சு பாவம் என்ன ஆகும் அப்போது பாவம் அதிகமாக போச்சு அப்போது நீங்கள் நல்லவர் தான் நல்லவர் தான் ஆனால் நான் நீங்கள் செஞ்சது என்ன பண்ணுங்க ரொம்ப சின்ன சாதாரண ஒரு சின்ன தப்பு ஒன்றும் வேண்டாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க ஒரு ஜாமான் வாங்க போகிறீங்க ஒரு ஒரு எழுநூத்தறுபது ரூபாய்க்கு வந்து ஜாமான் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க ஆயரருவா நோட்டை கொடுக்குறீங்க அவர் என்ன பண்ணுறாரு திருப்பி உங்கள்கிட்ட ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துர்றாரு அவர் எழுநூத்தறுபது ரூபாய் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ரூபாய் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துர்றார் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அதை வாங்குறீங்க பார்க்குறீங்க ஏ கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒன்று திருப்பி கொடுத்துருக்கணும் ஆனால் மனசில் இருக்கிற ஆசை விடலையே பேசாமல் பையில் வச்சுட்டு வந்துடுறீங்க புரியுங்களா இது ஒரு ஒரு தவறு தான் இது ஆனால் நீங்கள் வந்து நீங்களாக போய் ஏமாற்றணும்னு நினச்சிட்டு போல அது அவரோடைய ஞாபகம் மருந்துகளும் அவர் கொடுக்குறாரு ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் திருப்பி கொடுத்துருக்கலாம் அது திருப்பி கொடுக்காமல் நீங்கள் அதை வாங்கி பையில் வச்சுட்டு வந்தீங்க அது சின்ன பாவம் தான் அது வந்து அந்த பாவம் நூ தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சாக போச்சு இப்போ பாவம் அதிகமாக போயிடுச்சு புண்ணியம் குறைஞ்சி போச்சு பாவம் அதிகமாக போச்சு அப்போ இந்த க இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் இந்த ஜென்மத்திலே எங்கேயாவது அவங்கள்ட கடை வாங்கியிருப்பீங்க அவன் என்ன பண்ணியிருப்பான் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட காசு பத்தாயிரரூவா வாங்கினதுக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுக்கணுமா நீ இங்கே அந்த எழுநூத்தி ரூபாய்க்கு பார்க்க போய் அங்கே கட்டை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச கட்டுற மாதிரி இருக்கும் உங்களால் உங்கள் சக்திக்கு அது முடியாததாக இருக்கும் ஏகப்பட்ட சிரமங்கள் சிக்கங்களில் மாட்டேங்கிறதுக்கான அமைப்போட இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து வந்து நம்மளுடைய கர்மா தேர்தலில் வந்து ஒவ்வொருத்தரும் அவன் அவங்க எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன் எவ்ரி ஆக்ஷன் நெருசாக ரியாக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் புரியுங்களா நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பலன் உண்டு நீங்கள் நன்மை சென்னிங்கன்னா அதுக்கு ஒரு அவருக்கு புண்ணியம் கண்டிப்பாக சேரும் ஒரு பாவம் செஞ்சிங்கன்னா அதுக்குரிய அந்த பாவம் சேரும் என்றைக்கு வந்து பாவம் புண்ணியத்தோட அதிகமாக ஆகுதோ அன்றைக்கி நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணுங்க புரியுதுங்களா ஆகையினால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்மளோட அதுக்காக தான் சொல்லுது எதை நல்லதை செய்யுங்க எது யாருமே நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார் அவரோட வேலையில் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் நியாயமாக வேலை பார்க்கணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இந்த நான் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசு ஊழியர்கள்லாம் அதில் நிறைய இந்த லஞ்சம் வாங்குகிற அமைப்பு துறைகள்லாம் நிறையா இருக்குது ஏகப்பட்ட பணங்கள் கோடிக்கணக்கில் காசு சேர்த்து வைக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வாழ்க்கை வேணால் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையோடு இந்த பிறவி முடிஞ்சு போயிடுறது இல்லைங்க இந்த உடம்பு தான் போகும் இந்த உடம்புக்குள்ளே ஆத்மானு ஒன்று இருக்கே அந்த ஆத்மாவுக்கு வந்து அது ஜீ பரமாத்மாவோட போய் சேர்ற வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ அது மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கும்பொழுது இன்னொரு வேறு ஒரு உடம்பில் வரும் அப்போ வேற ஒரு உடம்பில் வரும் பொழுது இப்படி இங்கே வாங்கின காசு பூரா இந்த மாதிரி வாங்கினதெல்லாம் இதுக்கெல்லாம் வட்டி முதலுமாக அடுத்த ஜென்மத்தில் கொடுத்து தான் ஆகணும் அவன் ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது அதனால் பொதுவாகவே வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட அந்த தொழிலில் ஒரு நியாயம் நேர்மை இதெல்லாம் இருக்கணுங்க அந்த நியாயம் நேர்மை இல்லை அப்படின்னா நம்ம நார்மலான நாம் மார்ஜின் எதுவுமே வந்து நம்ம லாபம் இல்லாமல் எதுவும் விற்க போகிறதில்லை ஆனால் அதுக்கு ஒன்றும் நியாயமான ஒரு இது இருக்கணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து பாவம் சேராது அதே போல் எதையுமே வந்து நம் சக்திக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க இப்போ ஒன்றும் முடியுமா மழையை நம்ம நிறுத்த முடியுமா புரியுங்களா அது இயற்கை இயற்கையாக நடக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இப்போ நடந்த ஒரு இந்த பு புரவிப்பு எல்லாம் ஏதோ ஒரு இதில் வந்து ஒருத்தர் நடந்த ரோடை கிராஸ் பண்ணியிருந்தேன் சென்னையில் சென்னையில் நடந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கார் கரெக்டாக ஒரு மரம் வந்து சாஞ்சி அவர் மேலே உணர்ந்து அவர் என்ன பண்ணார் இயற்கை சீற்றம் மலையும் அந்த மரம் அவர் மேலே வந்து ஸ்பாட் அவுட் அந்த இடத்துல இறந்துட்டாங்க புரியுதுங்களா இது அவரோட விதி அமைப்பு அவர் அவ்வளோதான் அந்த அந்த அவருக்கு அந்த ஆயில் முடிஞ்சு போச்சு இது மாதிரி வந்து நம்மளை மீறிய சக்தின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம நம்பணுங்க இதை நம்புறது இல்லை சிலர் இப்போது நமக்கு இருக்குது நம்மளுடைய கண் பார்வை இருக்குது நம்ம கண் பார்வைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா அந்த கண் பார்வை அந்த எவ்வளோ தூரம் பார்க்கும் நல்லா கண் பார்வை நல்ல கூர்மையான பார்வை உள்ளவராக இருக்கட்டும் நல்ல ஒரு நேர் ரோட்டில் நின்றுட்டு பார்க்குறோன்னா எவ்வளோ தூரம் பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் தூரம் ரோட்டில் வரதுக்கு தெரியுமா அல்லது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரது தெரியுமா அதுக்கு அங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது என்னன்னு தெரியாது அப்போ அதுக்கு அங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பொய் இல்லை நான் என் கண்ணால் பார்க்கல அதனால் அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாதுங்க அதனால் வந்து இந்த உலகம் என்பது இந்த உலகம் நம்ம இருக்கிறது மட்டும் உலகம் இல்லைங்க இது வந்து பிரபன் பிரபஞ்சம்னு சொல்லிக்கொட்டி இந்து போல் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் லோகங்கள் இருக்குது புரியுது இதெல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் அப்போது விஞ்ஞானிகளுக்கு வந்து நம்ம உலகத்தையும் இப்போ தான் இப்போ ஒவ்வொன்றா வந்து சந்திரனுக்கும் இப்போ செவ்வாய்க்கும் போயிட்டுருக்காங்க இதுக்கு மேலே ஏகப்பட்ட அண்டங்கள் இருக்குது பேரண்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது நம்மளை விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சம் பூராமே அவங்க வந்து அவங்க மனதால் சுற்றி வந்தவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் எந்த பொய்யும் இருக்காது எந்த இதுவும் இருக்காதுங்க அதனால் அவங்க வந்து ஒரு மனிதனாக பிறந்தவங்க எப்படி இப்படிலாம் வாழ்க்கையில் வாழணும் எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை போல் நம்ம கடைபிடித்து வாழ வேண்டும் நம் சக்திக்கு உட்பட்டு நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை போரா செய்ய வேண்டும் அதற்கு மீறி நம் சக்திக்கு மீறி நடக்கூடிய விஷயங்களை மனதார ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லணும் வேறு வழியே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கனாக்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிற பாரு ஒரு வந்து ஒரு கப்பல் பயணம் நடந்துகிட்டுருக்கு அதில் வந்து அந்த கப்பல் வந்து போயிட்டுருக்கு நடுக்கடலில் போயிட்டுருக்கு பெரிய புயல் காற்று மலை அடிக்குது அந்த பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து ஆடுது பூதுது அந்த அந்த ஆவி இது இது அந்த அலை அடித்து அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வருது எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ரேடியோவில் உள்ளற கப்பல் கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து இயந்த அந்த கப்பலில் இருக்கிறவங்களோ அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டுறாங்க ஐயோ நான் இவ்வளோ செஞ்சுறேன் இவ்வளோ செஞ்சுறேன் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ காசு பணம் இருக்குது நான் உனக்கு இப்போ எல்லாம் உண்டியல் போட்டுடுறேன் எங்களை காப்பாற்று அப்படின்னு எல்லாம் வேண்டுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறார் அவர் இதெல்லாம் இருக்கிறார் அவர் எதுவும் பேசாமல் உட்காந்துட்டுருக்கிறார் இப்படி அவங்களாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புயல் மாலை இதெல்லாம் ஓரளவுக்கு நிற்கிது கப்பல் வந்து அசையாமல் ஆடாமல் போயிட்டுருக்குங்க அப்புறம் பேசிக்கிறாங்க அவங்கெல்லாம் ஐயோ இப்படி நம்ம வேண்டிட்டோமே இவ்வளோ காசு பணத்தை எல்லாம் போடுறதா அதெல்லாம் கூட தெய்வம் நம்ம தெய்வம் ஒன்றும் பண்ணாது நம்ம வந்து எதுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வைக்கிறது பூ வச்சு வச்சா பழம் வைக்கிறதுல பூ வைச்சா பத்தாதா ஸோ கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க இப்படிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி புயல் நடிக்கிது திரும்ப புயல் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அந்த கப்பல் ஆடுது கவையில மாதிரி போகுது எல்லாவது ஐயோ நம்ம வேணும் தப்பாக போச்சே நம்ம ஏதோ சாமி குத்தமாக போச்சு நாங்கள் பேசுனதுனால தப்பு கவிச்சிக்காதீங்க கௌச்சிக்காத சாமியே நாங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்புறம் எப்படியோ அந்த கப்பல் வந்து நல்லபடியாக கரை வந்து சேருது இப்போ அப்போ பார்க்கும்போது என்னென்னா இந்த கப்பலில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு வந்தாங்க எல்லோரும் பார்க்குறாங்க இந்த பெரிய ஒரு ஆள் மட்டும் பேசாமல் உட்காந்துருக்காரு இவர் என்ன இவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய்ட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன வந்து பேசாமல் இருக்கிறீங்க இவ்வளோ ஆபத்து நடந்துகிட்டு இருக்குது நம்ம உயிரே போயிடுற மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் தெய்வ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் நீங்கள் எல்லாம் பக்தர்களா உண்மையாலுமே தெய்வத்துக்கிட்ட என்னடா பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆ நான் இவ்வளோ போட்டுறேன் நான் இவ்வளோ போட்டுறேன் இவ்வளோ போட்டுறேன்னு என்ன நீங்கள் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் தெய்வத்தோடவே இருக்கேன் தெய்வத்தோடவே இருக்கேன் என்னை வந்து இதுவரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் நடத்திட்டு வந்தவனுக்கு நாளைக்கு எப்படி கொண்டு போகணும் என்னோடய ஆயுள் வரைக்கும் எப்படி என்னை கொண்டு போகணும் அது அவனுக்கு தெரியாதா அவனுக்கு தானே எல்லாமே தெரியும் முன்னுரையும் முடிவுரையும் அவனுக்கு தானே தெரியும் எனக்கு இன்னைக்கு இந்த கப்பலில் தான் உயிர் போகணும் தான் யாராலும் தடுக்க முடியுமா அது யாராலையும் தடுக்க முடியாது எதுக்காக நான் அதுக்காக பயப்படணும் ஆண்டவன் வந்து இப்படித்தான் தலையெழுத்துன்னு நம்ம வந்து நமக்கு எழுதி வச்சுருந்தால் அது யாராலும் தடுத்துட முடியும் யாராலையும் தடுக்க முடியாது அதனால் நான் எந்த குழப்பமும் அடையலை அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்கள் உங்களுக்கு எது குலதெய்வமோ அல்லது உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வைங்க அந்த தெய்வத்துக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க அந்த தெய்வத்துக்கிட்ட சரண்டர் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தை இல்லையா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையா அல்லது உங்களுக்கு தொழில் அமையலையா அல்லது உங்களுக்கு நோய் நொடைகளாக இருக்குதா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நல்லா அது அதாவது என்னென்னா அந்த வழிபாடுங்கிறது எப்படி இருக்கணும்னா ஆத்மார்த்தமாக வரும் சும்மா மேம்போக்காக இருக்கப்படாதுங்க முழுமையான பக்தி பரவசத்தோடு அந்த தூய்மையோடு நீங்கள் வந்து அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் ரொம்ப 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 அவசியம் ஏன்னால் எந்த தெய்வமும் குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு வந்து பலனை கொடுக்காதுங்க குலதெய்வத்தின் மூலியமாக தான் பலன் கொடுக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வருஷம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு சென்று பொங்கல் வைத்து சாமி கும்பிடணும் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணணுங்க அத்தோடு உங்கள் உங்களுக்கு அது இல்லாமல் இஷ்ட தெய்வம் இருந்தாலும் இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணலாம் புரியுங்களா அதுக்கு போல் இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெய்வம் நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பரிகாரமெல்லாம் நீங்கள் செய்யும்போது கூட முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் அப்புறம் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி பையன் செய்ய அப்படி செய்யும்பொழுது தான் அந்த பரிகாரம் பலம் கொடுக்குங்க இப்போது திருமணத்துக்காக நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலுக்கும் சென்று அந்த பரிகார கோயிலுக்கு சென்று அந்த பரிகாரம் அது பிரார்த்தனை செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட விட்டுருங்க தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிருங்க உங்கள் முயற்சியை விட வேண்டாம் முயற்சியை பண்ணுங்கள் தெய்வத்துக்கிட்ட சரணே நீ பார்த்து செய் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க நம்ம நம்ம சக்திக்கு மீறி எதுவுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தெய்வ 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 சக்தியை மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க புரியுதுங்களா அதனால் அதுக்கு மேலே நமக்கு என்ன நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடந்து தான் தீரும் புரியுங்களா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஜாதத்து ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசில் திருமணம் நடந்தது அந்த பெண்ணுக்கு நான் வந்து அந்த ஜாதம் பார்த்து சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசில் ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணம் நடந்தது புரியுதுங்களா ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன் அதே போல் ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது அப்படிங்களா முப்பத்தி ஒம்பது வயசில் நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணி நாற்பத்தி நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசில் ஒரு குழந்தை பிறந்தது பார்த்துங்க இந்த மாதிரி வந்து அதுக்கு நடக்க வேண்டிய வயசில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே போல் ஒரு ஜாதகனுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் ஒரு ஆண் நாற்பத்தி ரெண்டு வயசில் ஒரு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க என்ன காரணம் ஏன் இவ்வளோ லேட்டு அதுதான் அப்படி தான் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புத்தர் என்ன பண்ணாராம் ஒரு சிஷ்யர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவே இருந்தார் இவருக்கு வந்து பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு இவர் என்னமோ சோகமாகவே இருக்கார் என்னன்னு தெரியல என்னன்னு சொல்லிவிட்டு என்னென்னு அவருக்கு தெரியாமல் குருவுக்கு என்னென்னு தெரியுது இருந்தாலும் இதை எப்படி இவருக்கு தெளிய வைக்கிறது இவர் மனதை எப்படி தெளிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த சிசிரை கூப்பிட்டாரான் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாராம் எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது போய் அங்கே ஆற்றுல போய் ஒரு சொப்பு தண்ணி கொண்டு வா அப்படின்னு வரான் சி அந்த சிசியருக்கு கொஞ்சம் சந்தோஷம் நம்மளை கூப்பிட்டு குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனாரான் அங்கே போய் பார்த்தா அந்த ஆற்ற தண்ணி கலங்களாக வருது கலங்களாக வரமும் இது எப்படி இந்த தண்ணியை போய் மோந்துகிட்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி ரொம்ப கலங்களாக வரும் இது குருஜி குருவே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் திரும்பி கொஞ்சம் நேரம் காத்திருந்து அப்புறம் திரும்பி போய் பாரு அப்படின்னாரான் அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் திரும்பி போனார் திருப்பியும் கலங்களாகவே வந்துச்சு திரும்ப வந்தார் திருப்பி சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணு இன்னும் கொஞ்சம் காத்துரு அப்படின்னாரான் திரும்ப வெயிட் பண்ணார் இப்படியே பார்த்தீங்கன்னா மூணு நாலு மணி ஆகி போச்சு சாயந்தரம் ஆகிப்போச்சு சாயந்தரம் ஆகிப்போச்சு அப்புறம் திருப்பி கடைசியாக முறை குரு குரு என்ன சொன்னாரான் திரும்ப போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னாரான் திரும்ப போய் பார்க்கும்போது தண்ணி நல்லா தெளிவாக போச்சான் கண்ணாடி மாதிரி நல்லா போச்சான் சந்தோஷமாக அந்த சிஷ்ய தண்ணி மந்தை கொடுத்து கொண்டாந்து கொடுத்தான் ஆக அப்புறம் இப்போ புரிஞ்சதா உனக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து கொஞ்சம் காத்திருக்கணும் புரியுதுங்களா ஒரு சில நேரங்களில் மனது குழப்பமாக தான் இருக்கும் கவலையாக தான் இருக்கும் துக்கமாக தான் இருக்கும் அது நிரந்தரம் இல்லை அது ஒரு நேரத்தில் வந்து மாறிவிடும் சந்தோஷமாக வரும் அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் எப்போ பார்த்தாலும் இதே போட்டு ஒரு 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 விஷயத்தை போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் ஒரு காலம் வரும் பொழுது அந்த மனநிலை மாறும் நம்ம வந்து நமக்கு நம்ம சக்தியை மீறி நடக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க புரியுங்களா ஒன்றும் வேண்டாம் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆயாச்சு எல்லாம் ஆச்சு இளம் வயதுலேயே மனைவி இழந்துடுறார் அவர் அந்த துக்கத்திலேருந்து வெளிவர வர முடியல அந்த துக்கத்துலேருந்து வெளிவர வர முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் இது வந்து என்ன முயற்சி நம்ம பண்ணுறோமோ அத்தனை முயற்சியும் நம்ம பண்ணுறோம் என்னென்ன பண்ணணுமோ அவனைத்தும் பண்ணியாச்சு அனைத்தும் பண்ணியும் அது வந்து வந்து அது வந்து பா காப்பாற்ற முடியல அப்படிங்கும் பொழுது என்ன அர்த்தம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கி பார்த்துங்க அந்த ஆத்மாவுக்கு இந்த இகலோகத்தில் இருந்து விடுதலை கிடைச்சிருச்சின்னு அர்த்தம் அது அந்த ஆத்மா வந்து பரிசுத்தமாக போய் ஆண்டவனோட கலக்கலாம் அல்லது வந்து பித்திருலோகத்தில் போய் இன்னும் சுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு வந்து என்ன அடுத்து இன்னும் ஒரு நல்ல பிரிவு எடுக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்க அதை நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் புரியுங்களா பொதுவாக வந்து நம்ம என்ன அந்த இதில் எழுத சொன்னால் வைகுந்த பதவி அடைந்தார் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க வைத வைகுந்த பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைவர்கள் என்ன சொல்லுவாங்க சிவலோக பதவி அடைந்தார் எப்படி வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சிவலோக பதவி அடைந்தாங்கிறது தான் அது வைகுந்த பதவி அடைந்தாங்கிறதே வருத்தத்துடன் சொல்லணும் இதெல்லாம் கிடைக்க கிடைக்கப்பெறாத கிடைக்க முடியாத பதவி என்ன அதெல்லாம் தெரிவித்துக்கொள்கிறேன் வைந்த பதவி அடைந்தார் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஒரு நல்ல பதவி அடைஞ்சு அவங்க வந்து இந்த இந்த இகுலோகத்தில் பட வேண்டிய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் இது பண்ணி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மனோபாவத்தில் அவங்கள நம்ம ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு மனதுக்கு வருத்தமாக தான் இருக்கும் வேறு வழி நம்ம வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான இந்த முயற்சியும் பண்ணாமல் விட்டு நமக்கு வந்து மன உறுத்தல் இருந்ததுன்னா அது வந்து ஒத்துக்கலாம் எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்து பார்த்து எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சாச்சின்னு அர்த்தம் அதனால் அந்த விடுதலை அடைஞ்சு அது வந்து புத்திரலோகத்துக்கு சென்று அது நற்கதை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் சிறப்பு இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அதே தான் புத்திரபாக்கியத்தை எடுத்துக்கோங்க புத்திரபாக்கியத்தில் இப்போ என்னோட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நண்பருங்க ரொம்ப ஆன்மீகவாதி ஆ திருமணம் பண்ணி அவர் குழந்தையே இல்லை குழந்தை இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா வைத்தியம் செய்து பார்த்தாரு இல்லை அதுக்கப்புறம் அதை அதை விட்டுட்டார் அதை அப்படியே அவர் 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 கொஞ்சம் நல்லா மனப்பக்குவம் வந்து மனப்பக்குவம் பெற்றவர்னால அதெல்லாம் விட்டுட்டாருங்க பிறகு ஆன்மீகத்தில் அவருடைய சிந்தனைகள் அதிகமாக வச்சு ஆன்மீகத்தில் அதிகமாக சிந்தனை வந்து பாருங்கள் அவர் வந்து மூன்று கோயில் கட்டினார் புரியுங்களா அந்த ஊரில் கோயிலே இல்லாமல் இருந்த ஊரில் மூன்று கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார் கும்பாபிஷேகம் சன்னி இன்றைக்கி அவர் நர்கதி அடைந்து விட்டாருங்க நற்கதை அடைந்து விட்டார் நற்கதை அடைந்து திருநாடு எய்து விட்டார் அப்படின்னு தான் அவரை நம்ம வந்து சொல்லணும் அந்த மாதிரி ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நற்கதியை கொடுத்துட்டார் ஆனால் வயசு கொஞ்சம் கம்மி தான் அந்த வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நற்கதியை கொடுத்துட்டார் பகவான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆச்சுங்க இப்போ நீங்கள் வந்து இன்னொரு இதுன்னு பாருங்கள் காரைக்கால் அம்மையாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்கால் அம்மையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்து கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு அந்த விஷயத்தை அந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் இப்போ நம்மளை மாதிரி ச நம்மளை மாதிரி சாதாரண மக்களை வந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஆஹா ஓகே அப்படியா இப்படியா இப்படி ஆகி போச்சு இப்படியாக போச்சு என் வாழ்க்கையை வீணாக போச்சு அப்படி இப்படின்னு நம்ம துடிச்சு ஏகப்பட்ட கள்ளபரம் பண்ணி இப்படியெல்லாம் ரொம்ப நம்ம மனசு நொந்து போய் நூடுல்ஸாக இப்படி ஆகியிருப்போம் ஆனால் அந்த அம்மா ஆண்டவா ரொம்ப நன்றி எனக்கு இனிமேல் எனக்கு எந்த தடையும் இல்லை உன்னையே நினைத்து கொண்டு இருப்பதற்கான நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாயே ஆண்டவனே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பேய் உருவை குழு அப்படின்னு சொல்லி அந்த காரைக்கால் அம்மையார் வந்து ஆண்டவனையே அப்புறம் வந்து பாடி பரவசம் அடையலையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வந்து அவங்க எப்படி நோக்குறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ இது மாதிரி புத்திரபாக்கியம் இல்லை உத்திரபாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து பாருங்கள் அதுக்கு ஒரு வேறு ஒரு முறையில் அவர் அந்த லைனில் போயிட்டு கோயில் கட்டி கும்பாபிஷனெலாம் பண்ணி அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பதவி அடைஞ்சி நல்ல ஒரு அமைப்பு அடைஞ்சி நல்ல பேர் இன்னும் என்ன அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் அவர் பேர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து தன் நிலையை மாற்றிக்கொண்டார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குங்க புரியுங்களா அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு வேலை இருக்குது ஒரு வேலை வேலை கிடைக்கல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது தொழிலும் அமைய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பகவான் அப்படி எதுவும் ஒன்று இதோ ஒரு வழி வைப்பார் புரியுங்களா ஏதோ ஒரு வழியை வந்து அவர் காணிப்பார் நீங்கள் வந்து கண்டிப்பான உங்கள் முயற்சிகளை மட்டும் நீங்கள் பயவிடாமல் பண்ணிக்கிட்டு ஒரு வேலைக்கு ஒரு சொந்த தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த சரியான டைம் வரும்போது அந்த சரியான வந்து சொந்த தொழிலோ அல்லது சரியான ஒரு உத்தியோகமோ கண்டிப்பாக அமையும் அல்லது யாராலும் மற்ற உறவுகள் இந்த மாதிரி வகையில் ஏதாவது உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம விதிப்படி அது நடந்து தான் தீரும் நம்ம முயற்சி செய்ய வேண்டிதான் நம்ம நம்ம ஒழிய நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து அதை தெய்வம் தெய்வசக்தி தான் நமக்கு வந்து எல்லா பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாலும் மனசை போட்டு உள்ளட்டிக்கிட்டு நம்ம பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நல்லா ஒரு வீடு இருக்குது குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு உணவு சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ வருமானம் இருக்குது இருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது இல்லை இது இல்லை வசதி இல்லை அப்படி இல்லை இல்லைன்னா மனசை போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நமக்கு கீழே இப்போ கண்ணதாசன் கூட ஒரு படம் நமக்கு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் பாருங்க புரியுங்களா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கணுங்க நம்ம கீழே ஏற்றுருக்கோங்க எத்தனையோ பேரும் ப வீடு இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கிட்டு டெய்லி அன்றாட வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளோ வேறும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா நமக்கு வந்து ஓரளவுக்கு வீடு இருக்குது வசதி இருக்குது ஓரளவுக்கு வந்து சாப்பிட்ற அளவு அமைப்புலாம் இருக்குது அப்படி இருந்தும் மனதை கூட்டு இந்த சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது நம்ம மனசில் தான் இங்கே இருக்குதுங்க புரியுதுங்களா நம்ம மனதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையே அதை எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் சந்தோஷம் இருக்கும் நமக்கு வந்து ஆசை ஆசை ஆசைன்னு ஒரு அதே மாதிரி தான் ஒன்று ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு ரெண்டு புத்தர் சிலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான சிலையான் அந்த சிலை வந்து ஒருத்தருக்கு கிடச்சிருச்சு அந்த சிலை வந்து நல்ல விலைக்கு அவர் விற்றுட்டார் நல்ல விலைக்கு விற்றுட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருக்கிறார் இன்னோடாவது நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அற்புதமான ஒரு புத்தர் சிலையை கிடைச்சது நல்ல விலைக்கு விற்றுருக்காரு ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இன்னொரு சிலையும் கிடைக்காம போயிருச்சே அது கிடைச்சிருந்தால் இன்னும் எனக்கு நிறையா பணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னாராம் அப்போ பாருங்கள் அவட பேராசை எவ்வளோ பேராசை இருக்குது பார்த்தீங்களா இப்படித்தான் எப்படியுமே கொடுத்ததுலேருந்து நிம்மதியை தேடுறது இல்லை புரியுதுங்களா இன்னமும் வந்து வேணும் பேராசை பேராசைப்பட்டால் எங்கே நிம்மதி கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு அதாவது வந்து நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது புரியுங்களா நமக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது நமக்குன்னு ஒரு அளவு இருக்குது ஒரு லிமிட் இருக்குது அதன்படி தான் அவள் எல்லாேருமே கோடி சொன்னால் வாழ்ந்துட முடியாது எல்லாருமே வந்து மாடி வீட்டில் வாழ்ந்துட முடியாது நமக்கு என்ன அமைப்போ நம்முடைய குணங்கள் படி என்ன அமைப்போ அதன்படி நம்ம வாழ்க்கை ஓட்டிகிட்டு போகணும் இதை நம்ம மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா அதனால் கடந்த காலத்தை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடாதுங்க இவரு சொல்வார் வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகர்ஷி கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை அந்த வீணையை ஒழுங்காக மீட்டுங்க சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எதுவுமே வந்து நம்ம முயற்சியால் மட்டும் நடந்து கொடுவது இல்லை இயற்கை சூழல் இயற்கை சக்தி நம்ம தலைவிதி எல்லாம் சேர்ந்து தான் நடக்கும் நம்மளால் நம்ம சக்திக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனுக்காக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காதிங்க மனதை போட்டு ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து நாளைய பொழுதை இறைவனுக்கு கழித்து இன்றைய பொழுது நிம்மதியை தேடு நாளைக்கு நடக்க போகிறத ஆண்டையும் பார்த்துக்கிட்டோம் இன்றைக்கி நின் நம் நிம்மதியாக இருக்கீங்களா இன்றைக்கி நல்லா போயிட்டு அதை யோசிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்